தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ்க்குரிய கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து மோரோவர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு வந்து 18th வந்து செகண்ட் ரவுண்டுடைய ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வரணும். ஸோ இதுதான் வந்து பெண்டிங். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டு தான் இப்போ நம்ம மெயின். வந்து தேர்ட் ரவுண்டுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் வந்து இன்றைக்கி 18ஆம் தேதி என இன்றைக்கும் 19 இந்த இரண்டு நாளுமே நமக்கு இருக்குது. இந்த இரண்டு நாளுமே வந்து தேர்ட் ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு பண்ணணும். அது என்ன அப்படின்னா, செகண்ட் ரவுண்டுடைய வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதனோடய வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சதுன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா வெப்சைட்டில் போங்க. அதாவது அந்த TN Health.com அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் தேர்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் நீ பண்ணுறதுக்கு முன்னாடி இரண்டு நாள் டைம் இருக்குது. 18ஆம் தேதி 19ஆம் தேதின்னு சொல்லிட்டு 18ஆம் தேதியே நீங்கள் லாக் பண்ணணுன்றது இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் பண்ணுறது நல்லது தான், தவறு கிடையாது. ஒரு 10 மணிக்கு மேலே பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீ உங்களுடைய டீட்டெயில் வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் பெரும்பாலும் ப்ரைவேட் காலேஜஸில் தான் அதிகமாக இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கோர்ஸ் என்னன்றது உங்களுக்கே தெரியும். பிஃபார்ம் அப்புறம் BOT இந்த மாதிரி கோர்சஸ் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது 4 கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த 4 தான் ப்ரைவேட் காலேஜில், அது மட்டும் தான் நமக்கு இப்போதைக்கு அதிகமாக அவைலபிளும் இருக்கிறதா தெரியுது. ஸோ அது என்னன்ற டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றது இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டுடைய வேக்கன்சி என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்கை நீங்கள் பண்ணலாம் தேர்ட் ரவுண்டுக்கு. இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா TN Health.com.TN.GOV.IN அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் வேக்கன்சி பொசிஷன் ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 17/12/2021 ஆஃப்டர் செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். வழக்கம் போல் அந்த PDF ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு 27 பேஜ் கிட்டே இருக்கும். இதுதான் வந்து அந்த பேஜ், அதாவது ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குரிய வேக்கன்சி பொசிஷன் இன் செல்ஃப் நர்சிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் நர்சிங் காலேஜஸ்க்கு மட்டும்தான் இப்போ பெரும்பாலும் அவைலபிள் இருக்குது. இது வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து செல்ஃப் நர்சிங் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். சார் கவர்மெண்ட் காலேஜ் வராதா அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் வேக்கன்சி இல்லை. ஸோ இருக்கிறது நிறையா சீட் இருந்தாலும் எல்லாமே செல்ஃப் ஃபினான்சிங்கில் இருக்குது. செல்ஃப் ஃபினான்சிங்கில் 4 கோர்ஸு, BSc நர்சிங், அதுக்கப்புறம் பிஃபார்ம் அண்ட் BOT அண்ட் ஃபிசியோதெரப்பி, இந்த 4 கோர்ஸ் தான் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்த 4 கோர்ஸில் உங்களுக்கு எந்த காலேஜ் தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை சூஸ் பண்ணிவிட்டு அந்த எந்த காலேஜ் வேணுமோ அதையே நீங்கள் லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வந்து வேக்கன்சி இருக்குன்னு அந்த வேக்கன்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணி லாக் பண்ணுங்கள். அதாவது BSc நர்சிங் வந்து இருக்குது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஃபார்ம் அதுவும் வந்து இருக்குது. இந்த BSc நர்சிங் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இருக்குது, நிறையா இருக்குது. பிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலேஜஸ்லையுமே பெரும்பாலும் செல்ஃப் நர்சிங் காலேஜஸில் இருக்குது. தென் வந்து பிஃபார்ம்க்கு அடுத்து BSc நர்சிங் மேலுக்கும் வந்து கொஞ்சம் சீட் இருக்குது. அதுக்கப்புறம் BPT அண்ட் BOT. ஸோ இந்த 4க்குமே வந்து பாருங்கள். ஸோ BOT தான் வந்து காலேஜ் கம்மியாக இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 3 காலேஜில் மட்டும் தான் BOT இருக்குது. மீதி எல்லா காலேஜிலுமே நிறைய காலேஜஸ் வந்து மற்ற கோர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்கள் கேட்டகரி என்ன, OC, BC, BCM, MBC, DNC, SC, SCA, ST எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்கை இன்றைக்கி நீங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியம். ஸோ 2 நாள் நமக்கு டைம் இருக்குது. அந்த 2 நாளில் இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.